ஒடிசாவின் சம்பல்பூரில் உள்ள கிலாசமா மினி ஸ்டேடியத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் புதிய இந்தியாவுக்கான புதிய கல்வி முறை என்ற தலைப்பில் தேசிய கல்வி பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று தேசிய கல்வி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகள் நடத்திய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். இதில் ஒடிசா மாநில ஆளுநர் ரகுபர் தாஸ், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசின் தவறான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மக்களுக்கு ஜனநாயகம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருப்பதாகவும் இந்த வாய்ப்பை மக்கள் தவறவிடக்கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் துங்கர்பூர் மாவட்டத்தில் இன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகையில், ராஜஸ்தான் மாநிலத்தை கலவரங்கள், குற்றங்கள் மற்றும் ஊழலில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் காங்கிரஸ் அரசை வெளியேற்ற வேண்டும் என்றும், மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த காங்கிரஸ் வெளியேறுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். உலக நாடுகள் அனைத்துமே கொரோனா பேரிடரின் போதும் உக்ரைன் போருக்கு பிறகும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா மட்டும் உலகின் 5வது பொருளாதார வளர்ச்சி நாடாக மாறியுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ராம்கரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதும் வருகிற 2027-28 ஆண்டில் இந்தியாவின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்திய தூதரக அதிகாரிகளை கனடா வெளியேற்றியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே விரிசல் ஏற்பட்டதால் விசா சேவைகள் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிரடியாக நிறுத்தியது. இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கனடா நாட்டவர்களுக்கு இ விசா வழங்கும் பணியை இந்திய வெளியுறவு அமைச்சகம் தற்போது தொடங்கியுள்ளது. தெலுங்கானாவில் ஆட்சியமைக்கும் கனவில் காங்கிரஸ் கட்சி இருந்து வருவதாகவும், ஆனால் மக்களின் ஈர்ப்பு பாஜகவின் இரட்டை எஞ்சின் ஆட்சி முறையை நோக்கி திரும்பி உள்ளதாகவும் மாநில பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி தெரிவித்தார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர், வருகிற 27ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள பாஜக பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாகவும், 24 மற்றும் 26ஆம் தேதிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் விரும்பிய வளர்ச்சி தெலுங்கானாவில் நடைபெறவில்லை எனவும், இந்த தேர்தலில் ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போராடி வருவதாகவும் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். தெலுங்கானாவின் கோகுலாம்பா கட்வால் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மக்களின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் பண்ணை வீட்டில் அமர்ந்து கொண்டு ஆட்சி நடத்துபவர்களால் மாநிலத்திற்கான வளர்ச்சியை ஒருபோதும் தர முடியாது என தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த 5ஆண்டுகால ஆட்சியில் 2 லட்சம் வேலைவாய்ப்புகளை காங்கிரஸ் அரசு வழங்கியுள்ளதாகவும், நடப்பு நிதியாண்டு பட்ஜெட்டில் மேலும் 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், ஷாப்புராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், ராஜஸ்தான் மக்களை ஏமாற்ற பாஜக அறிவிக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை யாரும் நம்பவில்லை என்று தெரிவித்தார். ராஜஸ்தான் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 156 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அம்மாநில முதல்வர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராஜஸ்தானில் நடைபெறும் ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போதும் ஆட்சி மாறுவது வழக்கம், ஆனால் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படாது என்றும், காங்கிரஸ் அரசு தொடர வேண்டும் என்றும் மக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் சாலை விபத்தில் உயிரிழந்த தனியார் தொலைக்காட்சியின் மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமாரின் மறைவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், பல சவால்களை சந்தித்து ஊடகப் பணிகளில் ஈடுபடும் பத்திரிகை சகோதரர்கள் பணியின் போது பாதுகாப்புடன் பயணம் மேற்கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர் முத்துக்குமாரின் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்ததுடன், அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது நீட் தேர்வுக்கு எதிராக இதுவரை 30 லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள கையெழுத்துக்களை பெற்று திமுக இளைஞரணி மாநாட்டில் தமிழக முதலமைச்சரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கிய விழிப்புணர்வு வாகன யாத்திரை இன்று புதுவை மாநிலம் சார்ந்த அரியாங்குப்பம், கொம்பியூன், நல்லவாடு கிராமங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி யாத்திரையை தொடங்கி வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்.
திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஆறாம் நாளான இன்று காலை மூஷிக வாகனத்தில் விநாயகரும் யானை வாகனத்தில் சந்திரசேகரரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதைத் தொடர்ந்து ராஜகோபுரம் எதிரில் உள்ள 16 கால் மண்டபத்தில் இருந்து மேலத்தாழம் முழங்க காலை உற்சவம் தொடங்கியது. தீபத் திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மகா தேரோட்டம் எனப்படும் பஞ்சரதங்கள் பவனி நாளை காலை முதல் இரவு வரை நடைபெறுகிறது. மகாதீப பெருவிழா நடைபெற இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் பக்தர்களின் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற மலைக்கோவிலான சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வருகிற 24 தேதி முதல் 27 தேதி வரை பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி சிறப்பு பூஜைகளில் பங்கேற்பதற்காக பக்தர்களுக்கு மலையேற வனத்துறை அனுமதித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலையேறுவதற்கான அனுமதியை வனத்துறையினர் ரத்து செய்துள்ளனர். திருச்சி சனமங்கலம் அருகே ரவுடி ஜெகன் என்கிற கொம்பன் ஜெகன் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடி ஜெகனை பிடிக்க முயன்றபோது உதவி ஆய்வாளர் வினோத்தை தாக்க முயன்றதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் இறந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறை ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததையொட்டி இன்று அவர் காணொலி வாயிலாக உயர்நீதிமன்ற முதன்மை நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவரது நீதிமன்ற காவலை வருகிற டிசம்பர் 4 தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் காஷ்மீர் காவல்துறையினருடன் இணைந்து இன்று தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது ஃபஜிமால் பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலை அடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். உத்தரகண்ட் சுரங்கப்பாதை இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி தவிக்கும் 41 பேரை மீட்க 11 நாளாக மத்திய அரசின் பல்வேறு துறைகள் ஒன்றிணைந்து தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்திற்குட்பட்ட சில்கியாரா சுரங்கப்பாதையில் கடந்த 12 தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரபல செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து சாம் ஆல்ட்மேன் கடந்த வெள்ளிக்கிழமை அதிரடியாக நீக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மைக்ரோசாப்ட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சத்யநாதெல்லா சாம் ஆல்ட்மேனை தமது நிறுவனத்திற்கு வரவேற்க தயாராக இருப்பதாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் சாம் ஆல்ட்மேனை பணியில் அமர்த்துவதாக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. பணிக்கு திரும்புவதற்கான வருகையை சாம் ஆல்ட்மேனும் தனது எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். 2026 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடர் கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான தகுதி சுற்று போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடந்த தகுதி சுற்று போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் பிரேசிலை வீழ்த்தி வெற்றி பெற்றது. நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக ஃபீல்டிங் செய்த அணிகள் பட்டியலில் ஆஸ்திரேலியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இப்பட்டியலில் தென்னாப்பிரிக்கா அணி 2 இடத்தையும் நெதர்லாந்து 3 இடத்தையும் இந்தியா 4 இடத்தையும் பிடித்துள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் கடற்கரை சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் கடற்கரை சாலையில் பொதுமக்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் கடலில் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து காவல்துறையினர் எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கி வருகின்றனர். இதனால் வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கடல் பகுதிக்கு செல்ல முடியாமல் சோகத்துடன் திரும்பி செல்கின்றனர். வரும் 26 தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தளவில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் கடந்த 24 மணி நேரத்தில் திருப்பூரில் அதிக அளவாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது.